அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேத்தே நான் வந்து சொல்லியிருந்தேன், நாளைக்கு ஒரு தொழுகை முறை போடுறேன். அந்த தொழுகை தொழுதுட்டு நம்ம ஏந்திரிச்சாலே நம்மளோட இன்ஷா அல்லாஹ் நம்மளோட எல்லா தேவைகளும் நிறைவேறும் சொல்லிட்டு ரெண்டு ரகாத் நஃபீல் இந்த தொழுகை வந்து சலாத்துல் ஹாஜத். இது வந்து ஹதீஸ்கள்லே இருக்குது, நிறைய வேலையான ஹதீஸில் நம்ம சான்று பார்த்துருக்கோம். நம்மளோட தேவை நிறைவேறதுக்காக அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த வழிமுறை நம்ம வந்து ரெண்டு ரக்காய் சலாத்துல் ஹாஜத், நம்மளோட ஹாஜத்தை அல்லாஹ் தாலாக்கிட்டே எத்தி வைக்கிறதுக்காக. எக்ஸ்ட்ரா தொழுகுது வந்து ஒரு சில பேர் வந்து சுன்னத்தா ஃபர்லான்னு கேட்குறீங்க. ஃபர்லு சுன்னத்து எப்படிப்பா ஆகும்? ஃபர்லுன்னா அல்லாஹ் கமாண்ட் பண்ணதெல்லாம் ஃபர்ல். ஐந்து வேலை தொழுகையிலையும் ஒரு குறிப்பிட்ட சில ரக்காயத்துகள் நம்ம தொழுகிறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து ஃபர்லு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த வழிமுறைகள் எல்லாம் வந்து சுன்னத்து, சரிங்களா. மீதியெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம எப்போவுமே வந்து நம்ம தொழுதாலும் எந்த நேரத்தில் நம்ம மக்குறம் இல்லாத எந்த நேரத்தில் நம்ம தொழுதாலும் அது எல்லாமே வந்து நஃபில்கள் தான்ப்பா. எல்லாருமே வந்து ஃபர்லு தொழுகணுமா சுன்னத் தொழுகணுமான்னு சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எப்போ தொழுதாலும் அது வந்து நஃபில்கள் தான். நீங்கள் நஃபில்கள்னு தான் நீயத் வைக்கணும். சில சேனல் நேம் எல்லாம் கமெண்ட் பண்ணுறீ, அவங்க வந்து சுன்னத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க சுன்னத்துக்கு எங்கேயாவது ஒரு ஆதாரம் காட்ட சொல்லுங்கள். இந்த தொழுகை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்துலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க. அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க தான் நம்ம வந்து சுன்னத்துன்னு சொல்லி தொழுகிறது, சரிங்களா. மற்றபடி வந்து சுன்னத்து அந்த குறிப்பிட்ட ஐந்து வெளி தொழுகைக்கு அப்புறம் வருதுல அது மட்டும்தான் சுன்னத்து, மீதி எதுவும் கிடையாது. மீதி நம்ம எப்போ எக்ஸ்ட்ரா தொழுதாலும் அது வந்து நஃபீல்கள் தான். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இதுவும் வந்து அல்லாஹோட திருப்பி நான் நேத்தே சொல்லியிருந்தேன், முடிஞ்சிருச்சா இன்னும் ரெண்டு பேஜ் இருக்குது தெரியலன்னு சொல்லி இந்த பேஜில் வந்து புதுசாக வந்து அல்லாஹோட திருப்பேர்லே வந்து 99 வந்து எப்போவுமே அந்த ஃபிக்ஸடாக அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து அந்த குரானில் ஹதீஸ்கள் இந்த மாதிரி எடுத்த ஒரு திருப்பேர் சரியூ. சரியூ வந்து தெரியாது, அதனால் நான் வேறு ஒரு அந்த குரானோட ஆயத்துலலாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா சரியூல் ஹிசாப், அதை வந்து நான் எடுத்து சரியூ அப்படின்னு சொல்லி எழுதியும் காட்டியிருப்பேன். சர்க்கிள் போட்டு கீழே கோடு போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி நான் காட்டியிருப்பேன். ஏன் அதை நான் காட்டினேன்னா பின்னாடி வந்து நான் அதை சொல்கிறேன். சரி ஊ துரிதப்படுத்துவன், அதுதான் இன்றைக்கான திருப்பேர். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஊல் ஹிசாப், கேள்வி கணக்குகளை துரிதப்படுத்துபவன் என்று இறைவனின் தன்னை திருமறையில் குறிக்கொள்கிறான். இறைவன் தன்னை திருமறையில் குறிக்கொள்கிறான். அதாவது குர்ஆனில் அவனே வந்து சரி உல் ஹிசாப் நிறைய இடத்துல பார்க்கலாம். சூரத்து இப்ராஹிமில் கூட வருது சரி உல் ஹிசாப்னு சொல்லிட்டு, ரெண்டு மூணு பிளேஸில் கூட நம்ம பார்க்கலாம். அது நானே வந்து நிறைய பிளேஸில் பார்த்துருக்கேன். சரி உல் ஹிசாப், சரி ஊ, சரி ஊனா துரிதப்படுத்துபவன், இறைஞ்சுதல் ஏற்றுக்கொள்ளப்பட, இதுதான் நான் சொன்னது. ஒருவன் சரியூ என்ற இஸ்மை தன் இரண்டு கைகளும் எழுதி, அதாவது சரியூ நான் ஆல்ரெடி அந்த ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து நான் போட்டிருப்பேன். சீன் போடணும், சீன் ரா யா ஐன், சீன் ரா வந்து கனெக்டடாக வந்துடும், யா ஐன் ரெண்டு கனெக்டடாக வந்துடும். ரெண்டு வந்து அந்த ரெண்டு இதில் இருக்கும், சீன் ரா யா ஐன் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அரபு தெரியுது, அரபு எழுத வருது, குர்ஆன் ஓதுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை உங்களால் ஓத முடியல, உங்களுக்கு தெரியலன்னா ஹஜரத்மார்கள்கிட்ட கேட்டு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது வந்து வாங்க. நான் ஏன் பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான ரீசன் இது தான். தன் இரண்டு கைகளும் எழுதி, ரெண்டு கையிலையும் வந்து இந்த கையில் சரியூன்னு சொல்லி ரைட் ஹேண்டில் எழுதுங்க, இந்த கையில் லெஃப்ட் ஹேண்டில் எழுதுங்க. எழுதிட்டு அப்படியே ரெக்கார்ட் கட்டும் போது எப்படி கட்டுறோம், லெஃப்ட் ஹேண்ட் வந்து உள்ளே நெஞ்சு பக்கத்தில் போயிருது, ரைட் ஹேண்ட் வந்து மேலே இருக்குது, இந்த மாதிரி தானே கட்டுறோம். உள்ள நெஞ்சுக்குள்ளே வந்து லெஃப்ட் ஹேண்ட் போடுது, ரைட் ஹேண்ட் வந்து மேலே கட்டுறோம். இந்த மாதிரி வந்து ரெண்டு இஸ்ம, இந்த இஸ்ம வந்து ரெண்டு கைகளையும் எழுதி இரண்டு ரக்அத் நஃபில் தொழ வேண்டும். நஃபில் மீன் சலாத்துல் ஹாஜத், இல்லை வெறும்னே நான் நஃபில் தொழுறேன் என்னோடய ஹாஜத் நிறைவேறதுக்காக இப்படி கூட நேற்று வச்சுக்கலாம். தொழுதுட்டு ஒவ்வொரு ரக்அத்திலும் சூரா ஃபாத்திஹாக்கு பின் சூரா இஹ்லாஸை ஓதி தொழ வேண்டும். ஃபாத்திஹாக்கு அப்புறம் சூரா இஹ்லாஸ் ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க, அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து என்ன ஓதணும் என்ன தொழுகை இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. சூரா ஃபாத்தியா அப்கார் சூரா இஹ்லாஸ் ரெண்டு ரக்அத்லையும் சேம், ஃபாத்தியா இஹ்லாஸ் ஃபாத்தியா இஹ்லாஸ். அதன் பின்னர் யா சரி ஊ அல் கிஸ்ஸகீன வல்ல காரஃபி குலூபி அஹ்லி ஹாதிஹித்தார் இன்று 100 தடவை ஓதி துவா இறைஞ்சி அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். தமிழ்லேயே வந்து எழுதி கொடுத்துருக்காங்க, அரபில் எழுதலை, தமிழில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு இது வேணும்னா இந்த துவா அப்படியே உங்களால் எவ்வளோ புரோக்கன் இங்கிலீஷ்லேயோ டைப் பண்ண முடியுதுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அந்த இன்கேஸ் அந்த ஆயத்து வந்து ஏதாவது கூகுள் பேஜில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த ஆயத்து உங்களுக்கு வந்துடும் கூகுளில் வந்து. அந்த மாதிரி 100 தடவை ஓது சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த தொழுகை வந்து எப்போ அப்படின்னு மென்ஷன் பண்ணப்படலை. மக்குறம் இல்லாத ஏதாவது ஒரு நேரத்தில் எப்போ வேணாலும் நம்ம தொழுகலாம். மக்குறம் இல்லாத நேரத்தில் தொழுதுட்டு இது வந்து 100 டைம்ஸ் ஓதி இதை வந்து நாம் வந்து கேட்டுட்டு வரலாம்.
கேள்விகளை துரிதப்படுத்தணும், அதுதானே கொடுத்துருக்காங்க. துரிதப்படுத்துவோம், துரிதம்னா என்ன? ஃபாஸ்ட்டாக, ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு ரிப்ளை வர்ற மாதிரி, அது தான் இதற்கான அர்த்தம். அதற்காக யாருலா எனக்கு இந்த தேவை, எனக்கு இது மாட்டிக்கிட்டு இருக்குது, சிக்கலில் இருக்குது, கொஞ்சம் இதுலேருந்து நான் வெளியே வரணும். இந்த மாதிரி நம்ம எப்படி நீயே துவைக்கிறோமோ அந்த மாதிரி நீயே துவைச்சிட்டு இதுலேருந்து நான் வெளியே வரணும், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த மாதிரி சொல்லிவிட்டு இன்ஷால்லாம் நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுட்டு இதுவும் வந்து நம்ம செஞ்சுட்டு வரணும். இன்ஷால்லாம் ஒரு தடவை ஓதுனாலே வந்து ரிப்ளை கிடச்சிரும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் ஓதுன அடுத்த நிமிஷமே கூட கொடுத்துருவான். இல்லை அல்லாஹ் இன்னும் உங்களை தாமதப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினச்சான்னா இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்துவான், பொறுமையாக காத்திருங்க. இல்லை அல்லாஹ் உங்களுக்கு வந்து இதை வந்து அவனுக்கு கொடுக்குறது அந்த அடியான கொடுக்குறது சிறந்தது இல்லை நல்லா நினச்சா நல்லா கொடுக்காமல் இருப்பான். அதுக்குன்னு கோவப்படாதீங்க, கோவப்பட்டு நான் இது பண்ண மாட்டேன்லாம் என்னை கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி பேச்சுகள்லாம் ஈமானை வந்து கம்மியாகும், பலவீனப்படுத்தும். அது மாதிரி பேச்சுகள்லாம் பண்ணாதீங்க. இன்ஷால்லாம் எனக்கு கொடுப்பான், எல்லாம் நல்லதுன்னு நினச்சா கொடுப்பான். இந்த மாதிரியே வந்து பாசிட்டிவாகவே பேசிகிட்ருங்க. இன்ஷால்லாம் இது பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நீங்கள் துவா கேட்டோன்னே இன்ஷால்லாம் எல்லாம் கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கொடுத்து இருப்பான் இன்ஷால்லாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லாம் எனக்காகவும் சேர்த்து துவா செய்யுங்க. அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹஜ்ஜத்துகளையும் நன்கறிவான், எல்லாருடைய ஹலாலான ஹஜ்ஜத்துகளையும் இன்ஷால்லாஹ் அவன் நிறைவேற்றி வைப்பான். ஆமீன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம், நமக்கான கூலி தருவான். ஜசாக்கல்லாஹு கைரா.